రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజైర్మరుగ్మవ్యామోహరస్తరితరాణి తృణాయమేన అస్మద్గురోర్భగవతో శ్రీకసింధోః రామానుజస్య శరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయవదే స్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానహమాద్యస్య నకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్వమగదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిచారకులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రీరేణు పరకాల యతీంద్రమిష్టాన్ శ్రీమత్పరాంగుషమునిం ప్రణతోస్మి నిత్యం శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యోంతః ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయత్యఖిల శక్తిధరస్వదాంనా అన్యాస్తహస్తచరణశ్రవణత్వకాదీన ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞానగణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే శ్రీమన్నూతనరంగనాథేతిరాళబ్ధాత్మవిద్యాలయం శ్రీమన్నూతనలక్ష్మణారేతిరాసంప్రాప్తదుర్యాశ్రమం శ్రీవాసేంద్రకటాక్షసంతతసుధాలక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నూతనవాగధీశమణం భక్త్యాశ్రయామోగురుం నవ్యవాగీషయోగీంద్రహయాస్యపరసేవినం బ్రహ్మతంత్రస్వతంత్రార్యం భజామ స్వాత్మసంపదం నీలాతుంగస్తనగిరితటీ శుద్ధముద్బోధ్య కృష్ణం పారార్థ్యం సంశ్రుతిశతశిరసిద్ధమద్యాభయంతి స్వోచిష్టాయాం సజనగలితం యాపలాద్ గృత్యపుంక్తే గోదాదస్యై నమయిదమిదం భూజయేవ హస్తు భూయః అన్నవయర్పురువై ఆండాళ్ళరంగర్కు పన్నుదిరుపావై పల్పదియుం இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்தொடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு சபாய நமஹா. இன்று 8வது பாசுரம் உபன்யாசம். சகிருத்திமா ஹவை அஸ்மை பவதி அப்படின்னு பரமபதமே பகல், இந்த சம்சார சாகரமெல்லாம் இரவு அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. ஆழ்வாரும் பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் அப்படின்னு, பெருமாள்தான் பகல் மற்றவையெல்லாம் இருட்டு அப்படின்னு ஆழ்வார சாதிக்கிறார். அதைத்தான் நாச்சியாரம் இந்த இடத்துல பெருமாள்தான் பகல் மற்றவையெல்லாம் இருட்டு அப்படின்னு சொல்கிற விஷயத்தை இங்கே நிலைநாட்டி காற்றாள். இந்த பாசுரத்தினாலே உத்தமமான அதிகாரி இங்கே எழுப்பப்படுறா. எப்படிப்பட்டவள் அந்த அதிகாரி அப்படின்னா, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லோரும் அவளிடத்திலே நெருங்கி வரக்கூடிய ஒரு பெருமை மிக்கவள் அவள். எம்பெருமான தன்னுடைய ஒரு பேரழகினாலே, தன்னுடைய ஒரு பிரீத்தியினாலே அவள் கட்டி போட்டவள். பெரியவாள் வியாக்கியானத்தில் சாதிக்கிறா, இந்த பாட்டில் எழுப்பக்கூடிய தோழிக்கு பேர் கிருஷ்ண வல்லபை அப்படின்னே சாதிக்கிறா. பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தில் பெருமாள் சாதிக்கிறான், நாலு பேர் என்னை தேடி வரான்னு சாதிக்கிறான். எது அப்படின்னா, சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்னாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப அப்படின்னு சொல்கிறான். என்னை கிரகிக்கக்கூடியவாள் நாலு பேர் தான். யாருன்னு பார்த்தால், ஆர்த்தகா இருக்கிறத தொலைச்சிட்டு அது கிடைக்கிறதுக்காக பகவானை சேவிக்கக்கூடியவர் ஆர்த்தன். ஜிக்னாசு பகவானிடத்தில் பக்தி இல்லாட்டாலும் அவனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையினால் அவங்ககிட்ட நெருங்குகிறவர்கள். அர்த்தாத்தி பொருளை விரும்பி அவனிடத்தில் வரக்கூடியவர்கள். ஞானி பகவானையே விரும்பக்கூடிய ஒரு உத்தமமான அதிகாரிகள். இவாளில் நான் ஞானியை விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் பெருமாளே. சச்ச துர்லபா அப்படின்னு சொல்கிறான்.
நாம் அவனிடத்தில் வைக்கக்கூடிய ஒரு பிரீத்தியானது ரொம்ப சொல்பமானது. நாம் அவனிடத்தில் கொஞ்சம் பிரீத்தி பண்ணாலும் அவன் நம்மிடத்தில் ஒரு விசேஷ பிரீத்தியை காட்டுறான். நிஜமான பக்தி இருந்தால் அவன் விட்டுடுவானா? நாம் ஏதோ சொல்பமான பக்தி இருக்கிறதுக்கே அவன் நம்மளுக்கு நல்லது பண்ணுறான்னா, உண்மையான பக்தி இருந்தால் அவன் உடவா போகிறான் அப்படின்னா. அப்படிப்பட்ட தோழி இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுறா. கிருஷ்ணனை தன் வசத்தில் உடைய கிருஷ்ண வல்லபை அவளை எழுப்புறா. பொழுது விடிஞ்செடுத்துன்னு சொல்லி எழுப்புறா. பாசுரமே ரொம்ப அழகான பாசுரம். ஏற்கனவே சொன்னால் போல சாமானிய அர்த்தத்துலேயும் சரி, ஒரு சுவாபதேச அர்த்தத்துலேயும் சரி, ஆழ்வார்களை எழுப்பக்கூடிய ஒரு அர்த்தத்திலையும் சரி, இந்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். சாமானிய அர்த்தமும் ஒரு சாஸ்திரார்த்தத்தோடு நமக்கு கிடைக்கும். சாபதேச அர்த்தம் சொல்லணுமா, வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது. ஆழ்வாரை எழுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த பாசுரத்தை வியாக்கியானம் பண்ண பெரியவாள் இதை நம்மாழ்வார் பரமாவே வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அவ்வளவு அழகாக இருக்கும் ஆழ்வார் பரமா எழுப்புறதாக இருக்கக்கூடிய அர்த்த வர்ணனமும். ஆகக்கூடி இந்த பாசுரம் ரொம்ப சிறந்த பாசுரம், 8வது பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு, மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரை போகாமல் காத்து, உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த பொழுது விடிந்ததற்கான அடையாளம் இங்கே ரொம்ப நல்லா சொல்லப்படுறது. கீழ்வானம் வெள்ளென்று கிழக்கு திக்கு வெளுத்திருப்பதை பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்கிறார். 6வது பாசுரத்தில் புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவில்னு பக்ஷி சாமான்யத்தை சொன்னான். 7வது பாசுரத்தில் கீச்சு கீச்சு என்றெங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரம் கேட்டலையோன்னு விசேஷமான அந்த ஆணைச்சாத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான பக்ஷியை பற்றி சொன்னான். இந்த இடத்துல பொழுதே விடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறான். 6வது பாசுரத்தில் 4லேருந்து 5 கணக்கு, அப்புறம் 5வது 7வது பாசுரத்தில் 5 மணிலேருந்து 6 மணி பர்யந்தம்னு வச்சுக்கோ. 8வது பாசுரத்தில் 6 மணியே ஆயிடுத்து இல்லையா, அப்பவும் ஏந்துக்கலையேன்றான். 9வது பாசுரத்தில் உன் மகள்தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஜடப்பொருளோன்ட்டான். ஏன்னா 8 மணி ஆயிடுச்சுன்னு கணக்கு வச்சுக்கோ, 8 மணி ஆயும் தூங்கிட்டு இருக்கான். அப்படி கால விசேஷங்கள்லையும் இந்த பாசுரங்களில் காட்டக்கூடிய திருஷ்டாந்தம் நமக்கு ஸ்பஷ்டமாகவே தெரிகிறது. முதல்ல பக்ஷி கத்துறதுன்னு சொன்னான், அப்புறம் பேரறவம் கேட்டிலையோன்னு சொன்னான், பரத்வாஜ பக்ஷி கத்துறது அப்படின்னு சொன்னான், இப்போ கிழக்கு வெளுத்து வெளுத்துடுத்துன்னு சொல்கிறான். இதுலேருந்து சாஸ்திர ரீதியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அவ உள்ளே இருக்கிறவ சொல்கிறா கிழக்கு வெளுத்துடுத்துன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அது உங்களுடைய அந்யதா ஜானம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எல்லாரும் மதிமுகத்தால் இல்லையா, மதி போன்ற முகத்தை உடையவர்கள் நீங்கள்லாம், மதிமுக மடந்தையர் நீங்கள்லாம். சூரியன் உதயமாகிறதோ இல்லையோ, உதயம் ஆகிறது இல்லையா, உதயம் ஆகிறதா உதயம் ஆகிறதான்னு நீங்கள் கிழக்கு திக்கை நோக்கின்றே இருக்கீங்கோ, நீங்கள் கிழக்கு திக்கை பார்க்குறபடியினால உங்கள் முக காந்தியானது அங்கே பட்டு கிழக்கு வெளுத்தா போல தெரிகிறது, நியாயமாக பார்த்தால் இன்னும் கிழக்கு வெளுக்கவே இல்லை அப்படின்னு உள்ளே இருக்கிறவ சொல்கிறான். உடனே வெளியில் இருக்கிறவா இன்னொரு ஒரு திருஷ்டாந்தத்தை காட்டுறா. எருமை சிறுவீடு, எருமைகள்லாம் பனிப்புள்ள மேய போயிடுத்துமா, இன்னும் நீ தூங்கின்றிருக்கியே அப்படின்னு சொல்கிறான். எப்போவுமே லோகத்தில் பசுமாடு கொஞ்சம் ஜாக்கிரதையான மிருகம். நம்மள மாதிரி தான் மனிதர்களுக்கும் பசுமாட்டுக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது. அவைகளுக்கும் ஜுரம் வரும், அவைகளுக்கும் வியாதி வரும். அவைகள் பனிக்காலத்தில் வெளில போகாது, 10 மணி ஆனாலும் கொட்டாயிலே இருக்கும். மழை பெஞ்சின்னா ஒரு தூரல் போட்டாலே உள்ளே வந்து கொட்டாயில் இருக்கும். அது மாதிரி பசுமாடு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விலங்கு. ஆனால் இது அப்படி இல்லை, பனிப்புல் மேயறதுக்கே கிளம்பி போயிடுமா. இந்த பனிப்புல்லுன்றது இந்த சூரியன் உதிக்கிற பர்யந்தம் தண்ணி பட்டதுனால கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும், எல்லாம் நெட்டுன்னு நிற்கும். அதை பசு என்றைக்குமே மேயாது, ஆனால் எருமை மேயும்.
அதனால் நாச்சியார் இங்கே காட்டுறா எருமை சிறுவீடு அப்படின்னு காட்டுறான். நாம் என்ன தான் மனிதர்கள் மனிதர்கள்னு சொல்லிட்டு இருந்தாலும் நாச்சியார் பாருங்கோ ஒவ்வொரு பாசுரத்துலேயும் விலங்குகளை காட்டுறான். ஆறாவது பாசுரத்தில் புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவில்னு சொன்னான். ஏழாவது பாசுரத்தில் கீச்சு கீச்சு ஆனின்ற ஆனைச்சாத்தன்னு சொன்னான். இப்போ எருமை சிறுவீடு அப்படின்னு சொல்கிறான். அந்தளவுக்கு நம்மளை காட்டிலும் விலங்குகள் வசதியாக இருக்குதுன்னு தெரிகிறது. ஏன்னா யதா காலத்தில் யதார்த்தத்தை அதுங்கள் பண்ணிட்டுருக்கிறபடினால என்றைக்குமே நம்மளை காட்டிலும் அது வசதியான வஸ்துக்கள் தான் ஜீவர்களை காட்டிலும், அதாவது மனிதர்களை காட்டிலும் விலங்குகள். உள்ளே இருக்கிறவ சொல்கிறா இப்போ எருமை சிறுவீடுன்னு சொன்ன உடனே, இல்லை இல்லை அது வந்து உங்களுடைய விபரீத ஜானம்னு சொல்கிறான். அது உங்கள் விபரீத ஜானம் இல்லையா, முதல்ல அன்னிதா ஜானம்னு சொன்னால் இப்போ விபரீத ஜானம்னு சொல்கிறார். நீங்கள் எல்லாம் முகப்பொலிவு படைத்தவர்கள், கிழக்கு தெற்க பார்த்துட்டு முகத்தை திருப்புறீங்கோ, முகத்தை திருப்பும்போது வெளிச்சல் வெளிச்சமானது முன்னே நகர்ந்து கொண்டே போகிறது, இருட்டு பின்னாலேயே வருது. ஒரு கருப்பாக இருக்கக்கூடிய இருட்டு நகர்றதை பார்த்து நீங்கள் என்ன முடிவு பண்ணிட்டீங்கோ, நீங்கள் என்ன முடிவு பண்ணிட்டீங்கோ, எருமை போகிறதுன்னு நினச்சிட்டிங்கோ, எருமையும் போகலை ஒன்றும் போகலை அப்படின்னு அவ இந்த இடத்துல பொழுதே விடியல அப்படின்னு உள்ளே இருக்கிறவ வந்து இங்கே வெளியில் இருக்கிறவளை பார்த்து சொல்ல. சரி, இப்போ அன்னியதா ஜானம் விபரீத ஜானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. இது சாஸ்திரத்தில் ரொம்ப அழகாகவே சொல்லப்பட்டிருக்கு அன்னியதா ஜானம் விபரீத ஜானம்னா. இப்போது ஸ்தானுருவா புருஷோவா அப்படின்னு சொன்னால் அது அன்னியதா ஜானம் இல்லையா. வஸ்துனகா வஸ்துந்தர வியாவர்த்த வஸ்துந்தர ஜானம் விபரீத ஜானம். இது சாஸ்திரத்தில் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. பெருமாளுடைய ஸ்வரூப நிரூபக தர்மத்தில் மாறாட்டம் ஏற்பட்டதுன்னா அது விபரீத ஜானம். நிரூபித்த ஸ்வரூப விசேஷனத்தில் மாறாட்டம் ஏற்பட்டால் அது அன்னிதா ஜானம் அப்படின்னு பெருமாள் விஷயமாகவே வேதாந்திகள் சொல்லியிருக்கான். யானை எப்படி இருக்கும்னு ஒருத்தர் கேட்டார். அது கருப்பாக இருக்கும் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். கருப்பாக பெருசாக இருந்தாலும் அது எருமையை பார்த்து யானைன்னு நினச்சிட முடியுமா? ஏன்னா ஒரு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையோன்னு. அது யானை எப்படி இருக்கும்னு சொல்லணும் அப்படின்னால் அதுக்கு யானைக்கு தந்தம் இருக்கும், தும்பிக்கை இருக்கும், பெரிய காதுகள் இருக்கும். அப்படி சொன்னால் தானே யானையை தெரிஞ்சிக்க முடியும் இல்லையா. அதனால் அன்னிதா ஜானம் விபரீத ஜானத்துக்கு அர்த்தங்கள்லாம் சாஸ்திரத்தை நம்ம நன்னா பார்த்தோன்னா நமக்கு நன்னாவே தெரியும். ஸ்பஷ்டமாகவே ஞான ஐயாயிக்கால் ரொம்ப நன்னாவே சொல்கிறா அன்னிதா ஜானம்னா என்ன, விபரீத ஜானம்னா என்னன்னு வேதாந்தத்துலேயும் இருக்குது. யதீந்திரமய தீபிகாலேயே சீனிவாசாச்சார் ரொம்ப நல்லாவே சாதிக்கிறார் இந்த விஷயத்தை. அதனால் அவள் வெளில இருக்கிறவ சொல்கிறா விபரீத ஜானம் அப்படின்னு சொல்லிட்டா. இதெல்லாம் உங்களுடைய விபரீத ஜானம் வாஸ்தவிகமாக எருமெல்லாம் வந்து புள்ளமையெல்லாம் போகலை அப்படின்றான். அதனால் இது எம்பெருமான் விஷயமாக சொல்லும்பொழுது பெரியவாள் வியாக்கியானம் பண்ணுறா. ஒரு பொதுப்படையான ஒரு பகவானுடைய தன்மைகளை சொல்கிறது ஸ்வரூப நிரூபக தர்மம். அவனுக்கே உள்ள பிரத்யேகமான விசேஷத்தன்மைகளை சொல்கிறது நிரூபித்த ஸ்வரூப விசேஷணங்கள் அப்படின்னு சொன்னான். இப்போ ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் நிரூபித்த ஸ்வரூப விசேஷணங்கள் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, பகவானுக்கு ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் இவைகள்லாம் இருக்குது. இந்த ஆறு குணங்களானது இயற்கையிலே இருக்குது. சத்தியகாம சத்தியசங்கல்பா அப்படின்றதோ, இல்லை அபார பாத்மா விஜரஹா விமிருத்யு விசோகா விஜிகட்சா அபிபாசா சத்தியகாம சத்தியசங்கல்பா அப்படின்ற இந்த வாக்கியங்கள்லாம் இருக்குல்ல, இந்த வார்த்தைகள்லாம், இதெல்லாம் ஸ்வரூப நிரூபக தர்மம். சரி, இப்படி சொன்னால் அவனை புரிஞ்சிக்க முடியுமா? நான் பாட்டுக்கு பக்கம் பக்கமாக உட்காந்துட்டு அபகார பாப்மா விஜரகா விமிருத்தியோன்னு சொன்னால் யாருக்காவது புரியுமா அப்படின்னால், இப்படி சொன்னால் அவனை புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னால் கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. அதனால் என்ன பண்ணோம், அவனுக்கே இருக்கக்கூடிய பிரத்யேகமாக இருக்கக்கூடிய சௌசீல்யம் சௌலபியம் தயா முதலான குணங்களை சொன்னால் நமக்கு நல்லா இது பெருமாள் விஷயமா சொல்லப்படுறது அப்படின்னு நமக்கு புரியும் இல்லையா. தன்னுடைய ஒரு வசதியை பார்க்காமல் மற்றவர்களுடைய எளிமையை எவன் பார்க்கிறானோ, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்னு பார்க்காமல் எல்லாரோடையும் கலந்து எவன் இருக்கிறானோ அது சௌசீல்யம் இல்லையா. இந்த குணத்தை காட்டுறதுக்காகத்தான் ராமாவதாரமே ஏற்பட்டது இல்லையா. ஆழ்வார் சாதிக்கிறாரு, ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து அப்படின்னு ஆழ்வார் காட்டுறார் இல்லையா. அந்த மாதிரி ராமாவதாரம் இந்த விஷயத்தில் ரொம்ப வசதி.
அதே போல் கிருஷ்ணாவதாரமும் வசதி தான், பரமசுலபனாக இருக்கான் அவன், எடுத்தார் கைப்பிள்ளையாக இருக்கான், சௌசீல்ய பரிபூர்ணனாக சௌலபிய சௌசீல்ய சௌலபிய பரிபூர்ணனாக காட்சி கொடுக்குறான் இல்லையா. உபனிஷத் சொல்கிறது, உபனிஷத் சொன்னால் இல்லையா, சாமானிய உபனிஷத் சொன்ன அர்த்தங்கள்லாம் பெருமாளுக்கு பொருந்தும், ஆனால் அவனோ உரலில் கட்டுண்டு கிடந்தான் இல்லையா, அந்தளவுக்கு பெருமாள் அவ்வளோ வசதியானவன். நாராயண சப்தம் பரத்துவத்தையே காட்டுறது, கோவிந்த சப்தம் அவனுடைய எளிமையை காட்டுறதுன்னு சொன்னான் இல்லையா. பெருமாள் விஸ்வாமித்திர சொல்கிறார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜா ஏச்சேமே தபசிஷ்டிதா அப்படின்னார். எங்கேருந்து வந்தார் இல்லையா விஸ்வாமித்திரருக்கு ராமனுடைய பரத்துவம் தசரதனுக்கு உணர்த்தும் பொழுது பகவான் நினச்சாராம், இந்த ஆள் எங்கேருந்து வந்தார்னு நினச்சாராம், நான் எல்லாத்தையும் மறந்து தானே ஆத்மானம் மானுஷம் பண்ணியே ராமம் தசரதாத்மதம்னு வந்திருக்கேன், மனுஷனாக பிறந்து வச்சுருக்கேன், என்ன நாராயணன் சொல்கிறதுக்காகவே வந்தார் போல இருக்கே, அகம் வேத்மி மகாத்மானம்னு வந்திருக்காரே மகாத்மானம்னு சொன்னாரேண்ணா. ஏன்னா இங்கே மகாத்மானம்னு பதவம் போட்டா, அங்கே மகாந்தம்னு புருஷ சூக்தத்தில் சொன்னான், வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் அப்படின்னு போட்டா, இங்கே அகம் வேத்மி மகாத்மானம் அப்படின்னு சொன்னான். அப்போது பெருமாள் நினைப்பானோ இல்லையோ நான் நாராயணன் நிரூபிக்கிறதுக்காக அவர் இங்கே வந்தார்னு. அதனால் உபனிஷத் சொல்லக்கூடிய உயர்ந்த வாக்கியங்கள்லாமே ஸ்வரூப நிரூபக தர்மங்கள். உபனிஷத் விஷயங்களை பார்க்கும்போது அவனை நெருங்க முடியாதோன்னு நமக்கு தோணும் இல்லையா. சர்வசக்தி சர்வஜா இப்படிலாம் இருக்கு. சர்வசக்தினா என்ன அப்படின்னால், கஸ்ய பிப்யதி தேவாஸ்ய ஜாதரோஷஸ்ய சயுகே, எவனொருவனை கண்டு தேவர்களும் நடுங்குகிறார்களோ அவன் சர்வசக்தி படைத்தவன் சொன்னான். யாராவன், ராமன். அப்போ உபனிஷத்தில் சொல்லப்பட்ட சர்வசக்தித்வம் எங்கே நமக்கு அண்மையாச்சுன்னால் ராமனிடத்திலே அண்மையாச்சு அப்படியா. அப்போ உபனிஷத் சொல்கிறதெல்லாம் சுரூப நிரூபக தர்மங்கள் இல்லையா. அந்த தன்மையை நமக்கு சுலபமாக காட்டுறது இல்லையா. அது எப்படி அப்படின்னால், நம்மளுடைய இதிகாச புராணங்கள் ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் மூலமாக அந்த விஷயத்துக்கு அர்த்தங்கள் எல்லாத்தையுமே அவனுடைய நிரூபித்த சுரூப விசேஷணங்கள் மூலமாக நாம் ஸ்பஷ்டமாக தெரிஞ்சிக்க முடியும் இல்லையா. இதே உள்ளே இருக்கிறவளை பார்த்து சொல்கிறா, எருமை திருவீடுன்னு சொல்லிட்டு நீ இல்லாமல் கோஷ்டி சிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. உள்ளே இருப்போ கேட்கிறாள், எல்லோரும் வந்து விட்டீர்களான்னு கேட்குறா. எல்லோரும் வந்துட்டான்னா அப்போ சொல்கிறா, மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் அப்படின்னு சொல்கிறா. பெரியவா வியாக்கியானத்தில் எழுதுறா இந்த இடத்துல எப்படி போராளா அவள்லாம், அர்ச்சராதி மார்க்கம் போலே அக்ரூர யானம் போலே திருவேங்கட யாத்திரை போலே போவதையே பிரயோஜனமாக கொண்டவர்கள் அப்படின்னு சாதிக்கிறார் பிரிவா. அழகான வியாக்கியானம் அதெல்லாம். அப்படி இருக்கிறப்போ பகவானை சேவிக்கிறதுக்காகவே அவள்லாம் போயின்ட்டுருக்கா, பகவான் சேவிக்கிறத ஒன்றையே பிரயோஜனமாக கொண்டவர்கள் அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள்னா. திருவேங்கட யாத்திரை அவ்வளவு வசதியானது. அக்ரூரர் வடமதுரையிலிருந்து நந்தகோகுலத்துக்கு வரார் இல்லையா. உபனிஷத் சொல்கிறது காரியமாக காரியமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் சொல்லி இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா சாட்சாத் பரமாத்மா அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது இல்லையா. ஏதஸ்மாத் ஜாயத்தே பிராணா மன சர்வேந்திரியானிச்ச கம் வாயுர் ஜோதிராப பிருத்வி விஸ்வச தாரிணி அப்படின்னு சொல்லியிருக்கு முண்டகோபனிஷத்தில் இல்லையா. அப்படிப்பட்ட பிரபஞ்சங்களை சொல்லி இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் பெருமாள் தான்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட பரபிரம்மே வாசுதேவனாக கோகுலத்தில் அவதரிச்சிருக்கான், கோகுலத்தில் இருக்கான். அதுவும் எப்படி காட்சி தரான், கோகுலத்தில் யாதவ குலத்தோட பசுக்களோட விளையாடிண்டு பால் கறந்துட்டு பாலோட காட்சி தரான் இல்லையா. அதுவும் பலராமனோட சேர்ந்து காட்சி தரான். அதனால் இப்படிப்பட்ட ஆனந்தத்தை பார்க்கறத காட்டில் வேற ஒன்று இருக்கான்னு அக்ரூரர் ஓடி வர்றார்ல, அத்தியமே சபலம் ஜென்ம அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றார் இல்லையா. அப்படி அக்ரூரருடைய ஒரு யானம் ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்கிறார். அதுவும் இந்த விஷயத்தை விஷ்ணு புராணத்தில் பராசர பட்டர் பராசரர் ரொம்ப அழகாக சாதிக்கிறார், மூணு அத்தியாயங்களில் சாதிக்கிறார் இந்த விஷயம். அர்ச்சராதி மார்க்கம்னா என்னென்ன, அர்ச்சராதினா அக்னின்னு அர்த்தம், அக்னியை முதலாக உடைய மார்க்கம் அர்ச்சராதி மார்க்கம், மோட்சத்துக்கு செல்லக்கூடிய மார்க்கத்தை நாம் நினைக்கணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். அதனால் அதுவும் பரமானந்தத்தை தரக்கூடியதுன்னு நாம் நினைக்கணும்னு. போவதையே எப்படின்னா போகிறதையே பிரயோஜனமாக உடையவர்களை தடுத்து நிறுத்தி உன்னை அழைக்க வந்தோம்னு இந்த இடத்துல சொல்கிறாள். சரி, பகவானுக்கு பாரபட்சம் உண்டா அப்படின்னு பார்த்தால்,
இல்லை பெரியவா வியாக்கியானத்தில் சொல்கிறா, யார் அவனிடத்தில் வந்து அதிகமாக ஈடுபடுறாளோ அவர்களிடத்துலேயே அவனுக்கு கொஞ்சம் பாரபட்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறா இல்லையா. திருவேங்கடமுடியான் சன்னதியை ஒருத்தர் பிரதட்சிணம் பண்ணிட்டு இருந்தார், நாத்தமுனிகள் திருவேங்கடமுடியான் சன்னதியை பிரதட்சிணம் பண்ணிட்டு இருந்தார். அங்கே ஒரு யோகி பெருமாளை தியானம் பண்ணிட்டு உக்காந்துட்டுருந்தா, பெருமாள் எப்பயுமே அவனையே பார்த்துட்டுருப்பான். ஹிருதயத்தில் யோகி ஹிருதயத்தில் பெருமாளை பார்ப்பார். அது ஒரு அதுதான் யோக தசை. யோகி யோகத்தினாலே பெருமாளை இதயத்தில் ஹிருதயத்துக்குள்ளே பார்க்கறது தான் ஒரு யோக தசைன்னு சொல்லுவாள். அப்படி திடீர்னு பகவானுடைய ஒரு இதுவானது திரும்புறது, பார்வையான திரும்புறது. எங்கே திரும்புறதுன்னு பார்த்தால் வேற எங்கேயோ பார்த்துட்டுருக்கான். நம் ஹிருதயத்தில் குடிகொண்டு வேற எங்கேயோ பார்க்குறானே பெருமாள் அப்படின்னா, நேரடியாக நாதமுனியை பார்க்குறாராம் பெருமாள். அப்படி நாதமுனிகளை பார்த்தார். எதனால் பார்த்தார்? பெருமாள் விஷயத்தில் யார் அதிகமாக ஈடுபாடு இருக்கோ, நாதமுனிகளுக்கு அதிகமாக ஈடுபாடு இருக்குது. எப்படின்னா, மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான்னு ரெண்டு நாட்டு பெண்களை கொண்டு திவ்ய பிரபந்தங்கள் பூர்த்தியாக நமக்கு சொல்லி வச்சாரோ இல்லையோ, அதனால் பெருமாளுக்கு நாதமுனிகளிடத்தில் கொஞ்சம் விசேஷ பிரீத்தியானது இருக்குன்னு. அதுவும் கிருஷ்ணன் கேட்பானா, இந்த கிருஷ்ண வல்லபியான அவ கோஷ்டியில் இருக்காளான்னு கேட்பானா. அவ கோஷ்டியில் இல்லாதபடினால கோஷ்டியே சோபிக்கலை, பெருமாளுக்கே கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறான் இந்த இடத்துல. ஏன் கோது மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போவாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். அப்போ இப்படி சொன்னதுனால வெளியில் நினைக்கிறவர்களாக சாமானியமானவர்கள் அல்ல இல்லையா. நம்ம நினச்சி பார்க்கணும், அசூயை இல்லாமல் சொல்கிறான்னு நம்ம நினச்சி பார்க்கணும் இல்லையா. வெளியில் இருக்கிறவாளும் உத்தமமான அதிகாரிகள் தான். வந்து நின்றோம், வந்து நிற்கிறோன்னு சொல்கிறார். எப்படி வந்து நிற்கிறோன்னால், பெரியவாச்சாம்பிள்ளை சொல்கிறார், விபீஷண உத்தரம் தீரமா சாத்திய கஸ்தயேவ விதிஷ்டிதம். ராமாயணத்தில் வருது, விபீஷண சரணாதி கட்டத்தை இங்கே காட்டுறார். உத்தரம் தீரம் அசாத்திய இல்லையா, அவன் நேராக வந்து நிற்கிறான். பெருமாள் இடத்துல போய் சரணாகதி அடையிறதுக்காக நிற்கிறான், நேராக பெருமாளை போய் அடையலை அவன். பெருமாளுடைய பரமபாகவதாரர்களாக இருக்கக்கூடிய சுக்ரீவாதி வானரர்கள்ட்ட போயிட்டு முறையிடுறான், நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அப்படி விபீஷன் வந்த மாதிரி வந்திருக்கோம் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறான். உன்னை அழைத்து கொண்டு போவதற்காக நாங்கள்லாம் வந்திருக்கோன்னு. எல்லோரும் கிளம்பி போகிறோம், ஆனால் கோஷ்டி சோபிக்கவே இல்லை. நீ வந்தால் தான் கோஷ்டி சோபிக்கும், நீ இல்லாமல் ஏதோ ஒன்று குறைஞ்ச மாதிரியே இருக்குது. என்னை வந்து என்னை பாரு, தயவு செய்து என்னை வெளியில் வந்து பாரு, உன்னை அழைச்சின்னு போகிறதுக்காக நாங்கள்லாம் வந்திருக்கோன்னு. பின்ன உள்ளே இருக்கிறவளை ஸ்தோத்திரம் பண்ணுறா. ஸ்தோத்திரம் பண்ணால் காரியம் ஆகிடும் இல்லையா. அதனால் ஸ்தோத்திர லோகத்தில் இந்த மனுஷர்கள் எல்லாமே ஸ்தோத்திர பிரியர்கள்னு சொல்கிறது வேற வாக்கியம். அதனால் இவா ஸ்தோத்திரம் பண்ணுறா உள்ளே இருக்கிறவளை. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது தான் அவள் வெளியில் வருவான்னு. அது எப்படி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறா? கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு அப்படின்றான். இந்த கோதுகலமுடைய இந்த பாவ திருப்பாவையில் இந்த எட்டாவது பாசுரத்தில் இந்த கோதுகலமுடையவாயின்ற இந்த பதம் ரொம்ப அழகான பதம் இல்லையா. அப்படி கோதுகலமுடையாய், சம்ஸ்கிருதத்தில் கௌதூகலம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாள். ரொம்ப ஆனந்தப்பட்டதுக்கு தான் கௌதூகலம் அப்படின்னு சொல்லுவாள். அத்தியந்த குதூகலசிய பாவா கௌதூகலம். அது மாதிரி கௌதூகலத்தோட கோதுகலத்தோடு இருக்கானா, கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு சொன்னான். இந்த பாசுரத்துக்கு உயிர் நாடியான சப்தமே இந்த சப்தம்தான். ஏன்னா உள்ளே இருக்கிறவள் அப்படிப்பட்ட ஒரு குதூகலத்தோடு இருக்காளானா. குதூகலம் என்ன பண்ணும் அப்படின்னால், மனசில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை வெளியில் காட்டும், முகத்தில் காட்டும். அவள் முகத்தை பார்த்தாலே தெரியுது, அவள் ஷைனி சென்றிருக்க ஒரு அழகை பார்த்தாலே தெரியுது, அவள் ஆனந்தத்தோடு பகவானை அனுபவிக்கிறாள்னு தெரியுது. பகவானும் இவளோட ஆனந்தத்தை அனுபவிக்கிறான், அவளும் பகவானிடத்திலே ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்னு. சரி, பகவானுக்கு எப்போ ஆனந்தம் வரும் அப்படின்னால், நாம் பகவான் உகக்கிறா போலே ஒரு கைங்கரியம் பண்ணால் பகவானுக்கு அதனால் நம்ம இடத்துல பிரீத்தி ஏற்படணும். அவன் விசேஷமாக நம்மளை அனுகிரகிக்கிறான் இல்லையா. அதைத்தான் ஜீவாத்மா அதை பார்த்து தான், பகவான் பெருமாளுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தை பார்த்து தான் ஜீவாத்மா சந்தோஷப்படுறான் இல்லையா. ஜீவாத்மாவுக்குன்னு தனிச்சு ஆனந்தம் உண்டு அப்படின்னு சொல்லப்படலை. ஜீவாத்மா பரமாத்மா அதீனமாக போயிட்டபடினால பரமாத்மாவுடைய பிரீத்தி ஜீவாத்மாவுக்கு கிடைச்சதுன்னா ஜீவாத்மா சந்தோஷப்படுறான் அப்படின்னா. பிரீத்தி அப்ரீத்திக்கு அப்ரீத்தகமாக தான், பிரீத்தி அப்ரீத்தகமாக தான் ஒரு ஜீவாத்மாவுக்கு சுகிருத் விசேஷங்களோ பாப விசேஷங்களோ கிடைக்கும் இல்லையா. கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னால், பெருமாள் உன்னோட உன்னை அனுபவிச்சுட்டுருக்கான், நீயும் பகவான் அனுபவிச்சுட்டுருக்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு கௌதுகலம். ஏன்னா பெருமாளே சொன்னா இல்லையா,
வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகான்னு அப்படி ஞானியாக இருக்க நீ, பெருமாளே எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ள நீ தூங்கின்னு இருக்கண்ணா. தேசாம் ஞானி நித்தியயுக்தா ஏக பக்திர் விசிஷ்யத்தை பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா அப்படின்னு சொன்னார் பெருமாள். அந்த அளவுக்கு நீ அவனுக்கு பிரியமாக இருக்க. உதார சர்வ ஏவைத்தே ஞானி துவாத்மைவ மே மதம் ஆஸ்தித சகி யுக்தாத்மா மாமேவ அனுத்தமாங்கதிம் பகூனாம் ஜென்மநாமந்தே ஜானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு பெருமாள் ஏழாவது அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கான். இந்த விஷயங்கள்லாம் ஞானிகளை கண்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறான். ஞானிகள் எனக்கு பிடிக்கும்னு எப்படி சொல்கிறான் பெருமாள்னா, அத்தியந்தம் பிரியம் ஞானினம் லப்துவா அப்படின்னு பாஷ்யக்காரர் இதுக்கு பாஷ்யம் எழுதுகிறார் இந்த ஸ்லோகத்துக்கு கீழே இல்லையா. ரொம்ப பிடிச்சமான ஞானிகளை பெற்ற பின் அந்த பகவான் அவர்களை பார்த்து ரொம்ப பூரிப்படைகிறான் இல்லையா. பூலோகத்தில் மறுபடியும் நான் தள்ள மாட்டேன் இவாளன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறானா இல்லையா. பகவானுக்கு ஞானிகள்னு அவ்வளவு இஷ்டம், அவர்களிடத்தில் பிரீத்தி அவ்வளவு அதிகம். அதுவும் எப்படிப்பட்ட ஞானிகள்னா, வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா, வாசுதேவனே சர்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஞானிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறான். அதுவும் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். அதுவும் இந்த இடத்துல சொல்லும்பொழுது கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய்னா பெருமாள் சொன்னான், உதார சர்வ ஏவைத்தே ஞானித்து ஆத்மைவ மேமதம் சொல்லிட்டு ஒருத்தர் மற்றவாள் இடத்துல போய் 10 ரூபா கிடைக்கும்னு எதிர்பார்த்து கை நீட்டுறார். அவர் 10,000 ரூபா கொடுத்த உடனே வாங்கிக்கிறார். என்ன ஒரு உதார ஹிருதயம் அப்படின்னு, எவ்வளோ ஒரு வாரி வள்ளலாக இருக்கார், வாரி கொடுத்துருக்காரே அப்படின்னு சொல்லி கொடுத்தவரை இவர் கொண்டாடுறார். ஆனால் கீதையில் பரமாத்மா பார்த்தால் கை நீட்டுறவரை பார்த்து அடடா என்ன ஒரு உதார ஹிருதயம்னு சொல்கிறானோ. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அதுக்கு உல்ட்டாவா நாம் ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட்டை பெற்று கொண்டோம்னா அவளை நாம் கொண்டாடுறோம். ஆனால் நாம் கை நீட்டி பெருமாளிடத்தில் எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு கேட்டால் அவன் நம்மளை கொண்டாடுறானா இல்லையா. ஏன்னா பெருமாள் நம்மளை சிருஷ்டித்ததுக்கான பிரயோஜனம் இப்போ ஏற்பட்டுருத்தே அப்படின்னு என் பெருமாளுடைய குணத்தை புரிந்து கொண்டு பெருமாளிடத்திலே நாம் போகிறோமே அப்படின்னு நினச்சி வந்தோமே நினச்சி அவன் அவ்வளோ சந்தோஷப்படுறானான். இது கம்பன் ஒரு அழகான பாசுரம் சொல்கிறான். வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால், உண்மை இல்லை பொய் உரையிலாமையால், ஒண்மை இல்லை பல் கேள்வி ஓங்கலால்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு அயோத்தி மாநகரத்தில் கொடுக்குறவாள் கௌரவமே இல்லையா, கை நீட்டு வாங்குபவர்களே அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறான் கம்பன் இல்லையா. ஒரு தனி ஒருவனாக பகவான் ஆனந்திக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பெருமாளுக்கு ஆனந்தம் அவன் ஒருத்தனால் மட்டுமே நடக்காது இல்லையா. பக்தைகி பாகவதை சகா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அவனுக்கு எதிரில் பக்தர்களும் பாகவதோத்தமர்களும் இருந்து அவனை ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது தான் எப்படி பெரும் ஆளவந்தார் சொன்னால் போல, அதுவும் ரொம்ப அழகாக அகிருத்திரிமத்வச்சரணாரவிந்தேன் பிதாமகம் நாதமுனும் விலோக்கியன்னு சொல்லி இல்லையா. நதர்ம நிட்டோஸ்மி நச்சாத்மவேதின்னு சொல்லி நா வேக்ஷசே எடித்ததோ புவன அந்யமூனி நாலங் பிரபோ பவித்த இப்படியெல்லாம் ஒரு ஒரு விஷயமாக அவனை பாடி இல்லையா. இந்த மாதிரியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது தான் அவன் ஆனந்தப்படுறானா எப்படின்னா, பரமாத்மா பக்தர்களும் பாகவதோத்தரமர்களும் எப்பவும் இருக்கும்படியே அவன் ஆசைப்பட்டுருக்கானான். அதனால்தான் ஞானியை கண்டால் எப்பவுமே விலகவே விட்டுடவே மாட்டான் அப்படின்னு அழகாக சொல்கிறான் இந்த இடத்துல. பாவாய் அப்படின்னு ஒரு பதம் போட்டான் இந்த இடத்துல. பாவாய் அப்படின்னா வினயம்னு அர்த்தம், விதேயம்னு அர்த்தம்னு, செருக்கே கிடையாது அவளுக்குன்னா உள்ளே இருக்கிறவளுக்கு. பகவானிடத்தில் வினயத்தோடு கூடிய பக்தி தான் சிறக்கும். ஆரவாரம் பண்ணால் என்றைக்குமே சிறக்கவே சிறக்காது இல்லையா. எப்போவுமே பெருமாளிடத்தில் ஆரவாரம் பண்ணக்கூடாது, பெருமாளிடத்தில் அமைதியாக பக்தியோடு போகணும். ஆனால் தான் இதனால் இன்றைக்கி கூட பல பேர் பார்த்தால் பெருமாளிடத்தில் இன்றைக்கும் நிறைய பேர் திருவேங்கடமுடியான சேவிக்கிறதுக்கு தர்ம தரிசனத்தில் போய் சேவிக்கிறவாள் தான் இப்படியே பெரிய பணக்காரனாக இருப்பான். அவன் கூட தர்ம தரிசனத்தில் போய் தான் பெருமாளை சேவிப்பான், ஃப்ரீயாக போய் தான்.
ஏன்னா பெருமாளிடத்திலே எனக்கு மட்டும்தான் 300 ரூபா டிக்கெட் வாங்க தெரியும், 500 ரூபா டிக்கெட் வாங்க தெரியும். நான் நேராக உள்ளே போவனாக்கும் 1 லட்சரூபா 1.5 லட்சரூபா கட்டின்னு ஆரவாரம் பண்ணக்கூடாது. சிறந்த பக்தியோட இல்லையா, நல்ல பக்தியோட வினயத்தோட செருக்கே இல்லாமல் அத்தியந்தமாக நல்ல பக்தி இருந்தால்தான் பெருமாள் நம்மளை ரட்சிப்பான், பெருமாள் நம்மளை அந்த பக்தி தான் சிறக்கும்னு. கல்விக்கு அழகு இல்லையா, வினயம், வித்யா ததாத்தி வினயம்னு சொல்கிறது. அதே மாதிரி பெருமாளை சேவிக்கும் பொழுதும் நாம் வந்து வினயத்தோடு இருக்கணும். பாவாய் அப்படின்றனால ஒரு விதேயாத்மா சொல்லப்படுறது. ஒரு பெண் ஒரு பொண்ணுன்னா பர்த்தாவோடு தான் இருக்கணும். அதே மாதிரி விதேயாத்மாவான ஜீவனும் எப்பவுமே ஜகத்துக்கெல்லாம் பர்த்தாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனோட சேர்ந்து தான் இருக்க வேண்டுமே தவிர தவிர்த்து தனியாக இருக்கக்கூடாதுன்றதுனால தான் பாவாய் பெருமாளுக்கு சொந்தமானவளே நீ எழுந்து கோஷ்டிக்கு வான்னு கூப்பிட்றான். பாடி பறைகொண்டு சரி, பாடி பறைகொண்டு என்ன பண்ணணும், வேறு எதுவுமே இல்லை, பறைன்ற மோட்சத்தை கொடுப்பதற்காகத்தான். பாடுதலையே நாங்கள் கைங்கரியமாக வச்சுட்டுருக்கோம்னா, இப்போ பாடுதல்னா அவனுடைய பெருமைகளை உறக்க ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் பண்ணி நான் இந்த பெருமாளை வந்து பெருமாளை சேவிக்க போகிறோம், நீ வரலையேன்னா பாடி பறைகொண்டுதான். உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம். ரொம்ப யார் அதிகமாக கத்தி பாடுறாளோ பெருமாளை ஆனந்தத்தை அனுபவிக்கிறாளோ அப்போ அவளுடைய ஊர்லாம் கூட அவளுக்கு வைகுந்தத்தை போல தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. நான் ஆழ்வார் சொல்கிறார் இந்த இடத்துல. பாடி பறைகொண்டு பெருமாள் கானலோலன், அதுவும் சாம கானத்துக்கு கட்டுப்படுறான். வேதானாம் சாம வேதோஸ்மின்னு சொன்னான், சாம கானத்துக்கு கட்டுப்படுறான். வைகுண்டத்தில் எப்போவுமே சாம கானம் பாடிட்டு இருக்கா நித்யசூரிகள்லாம், இப்போவும் பாடிட்டு தான் இருக்கா. ஏன்னா வேதமும் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறது நமக்கு. கானம் பண்ணுறதுன்றது வேதத்தில் சொல்லப்பட்ட ரொம்ப வசந்ததான விஷயம். உபனிஷத் சொல்லும் விஷயத்தை நேர இந்த இடத்துல ஆண்டாள் ஸ்பஷ்டமாக சொல்கிறா, பாடி பறைகொண்டுன்னு சொல்கிறா. பாடுறது அப்படின்றது ஒரு பெரிய கைங்கரியம் இல்லையா, அதுக்கு அபியாசம் வேணும். படியெல்லாம் பாடணுன்னா ரொம்ப கஷ்டம், கேட்குறதே ரொம்ப கஷ்டம், பாடுறதுக்கு அபியாசம் வேணும் இல்லையா. அந்த மாதிரி பாடும்பொழுது வெறுமை பாடாமல் கடமையேன்னு பாடாமல் சுவாத்மானுபவத்தோடு பாடணும். அப்போ பெரியவாள் பாடுறப்போ பார்த்துருக்கலாம் நாமோ, அவள் பாடுறப்பவே அவளுக்கு சுவாத்ம அனுபவம் ஏற்படும். அதனால் அவள் அவ்வளவு அழகாக பாடுவாள். இப்படியே பாடிக்கொண்டே இருக்க மாட்டோமா, பாடிக்கொண்டே இருக்க மாட்டோமா அப்படின்னு நமக்கு தோணணும். கேட்குறவாளும் ஒன்ஸ் மோர் நன்னா பாடுறீங்க, 500 வாட்டி பாடுங்கன்னு அவளும் கேட்கணும். அப்படி ஒரு பகவத் கைங்கரியத்தை செய்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்னு ஆழ்வார் சொல்கிறார். அவன் புகழ் பாடி இலைப்பிலம் அப்படின்னு சொன்னார். பாடி கலைக்க மாட்டோம்ன்ற, பாடியில் நான் கலைக்கே போகமாட்டேன் அப்படின்றார். திருப்பாணாழ்வார் சொல்கிறா போல எம்பெருமான பாடியே நேரம் அடையணும் அப்படின்ற இந்த இடத்துல நாச்சியார். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளையிலோரம் பாவாயின்னு சொன்னான் இல்லையா. அதுவும் எப்படின்னா அந்த காலத்தில் பாடுவா, எப்படி பாடுவான்னா எப்படி பேச்சு இருக்கோம்னா, விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகம் வருது இந்த இடத்துல, இதை பெரியவாச்சாம்பிள்ளை வியாக்கியானத்தில் எடுக்கிறார். மதுராம் பிராப்ய கோவிந்தா கதம் கோகுலமேஷ்யதி நகரஸ்திரீ நகரஸ்திரீ கலாலாபம் து சரோத்ரேன பாஸ்யதி அப்படின்னு சொல்கிறார். இந்த காலத்தில் நடக்க போகிற விஷயத்தை விஷ்ணு புராணம் முன்னாடியே சொல்லிடுச்சு இல்லையா. எல்லாம் கோபஸ்திரீலாம் கதர்றா, நாம் இருக்கிறதோ கிராமம், கிராமத்துலேருந்து நகரத்துக்கு போகிறான் கிருஷ்ணன், மறுபடியும் வருவானா அவனுக்கு தோணுமான்னு கதர்றாளாம் இல்லையா. அப்படி ஒரு தேவாதி தேவன் அவன். அதுவும் குன்றம் போல் மணிமாடம் நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுகிறே அப்படின்னு சொன்னார் ஆழ்வார். அப்படி தேவர்களுக்கெல்லாம் தேவன், இருக்கக்கூடிய தெய்வத்துக்கெல்லாம் தெய்வன் தெய்வம் இல்லையா. அவன் தேவாதி ராஜன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன்னா இல்லையா. அப்படிப்பட்ட தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் இல்லையா. எப்படி சென்று சேவிக்கணும், நேரடியாக பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று நாம் சேவிக்கணும்னு சொன்னான். இப்படி சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் என்பாவாயின்னு சொன்னான். அதுவும் வடமதுரைக்கு சென்று அதி தீவிரமான ஒரு கைங்கரியங்களை பண்ணி தேவாதிராஜன் அப்படின்றத அவனுக்கு காட்டி நின்ன எம்பெருமான நம்ம எல்லாம் சென்று எழுப்பணும்,
நாம் எல்லாம் சென்று சேவிக்கணும் அப்படின்றதுனால உள்ளே இருக்கிற வர வேண்டும், நீ வந்தால்தான் எம்பெருமான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய பெருமைகளையும் எடுத்து சொல்லி உள்ளே இருக்கிறவளை எழுப்புறதா இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இது பாசுரத்தினுடைய சாமானிய அர்த்தம். இப்போ இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேச அர்த்தம் பார்த்தால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேச அர்த்தத்தில் ஆச்சாரியனுடைய பெருமைகள், நாவன்மை, காலக்ஷேப கோட்டியினுடைய ஏற்றங்கள், பேசப்படும் விஷயத்தினுடைய பெருமைகள், இதெல்லாத்தையும் நாச்சியார் நமக்கு ஸ்பஷ்டமாகவே காட்டுறான் இல்லையா. அந்தளவுக்கு இந்த பாசுரம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இந்த பாசுரத்தில் சுவாபதேசம் கேட்டால் மட்டும்தான், சாமானிய அர்த்தத்தோடு நின்றுடாமல் சுவாபதேசத்தை கேட்டால் நமக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும்னா. சரி, இந்த பாசுரத்தில் கீழ்வானம் வெள்ளென்று எருமை செருவீடுன்னு இருக்கே, அப்போ கீழ்வானம்னு இருந்தால் மேல்வானம்னு ஒன்று இருக்கணுமோ இல்லையோ அப்படின்னு சுவாபதேசத்தில் சொல்கிறாள் இல்லையா. எப்படின்னா பிரம்மசூத்திரத்தில் தகர உத்தரேபியா அப்படின்னு சொல்லிட்டு தகராதிகரணம்னு தகர உத்தரேபியகான்னு ஒரு சூத்திரம், அந்த அதிகரணத்தில் 10 சூத்திரம் இருக்குது. அதில் இந்த சூத்திரம் தான் கொஞ்சம் பெரிய சூத்திரம். அந்த 5வது 6வது சூத்திரம் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் இந்த தகர உத்தரேபியகான்ற சூத்திரம் அத்வைதிகள் கண்டனமாக 4 பட்சம் அதை வந்து தத்துவசாரத்தில் வேறு சாதிச்சிருக்கார். உபனிஷத் பாஷ்யக்காரர் ரொம்ப நன்னா அதை கையாள்கிறார். இந்த சுத்த சுத்தி வாக்கியத்துக்கு ஏற்றாப்போல் கொண்டு போகிறார். என்ன தெரிகிறது அப்படின்னால், தஹ்ரம் விபாபம் பரவேஸ்வபூதம் யத் புண்டரீகம் புறமத்திய சக்கஸ்தம் தத்ராபி தஹ்ரம் ககனம் விசோகஸ் தஸ்மின் யத் அந்தஸ்ததுபாசிதவ்யம். சரி, கீழ்வானம்னு சொன்னால் மேல்வானம்னு ஒன்று இருக்குமே. சரி, மேல்வானம் எது அப்படின்னால் பகவான் இருக்கக்கூடிய இடம். அது எதுனா தஹ்ராகாசம்னு அதுக்கு தான் பேர். நாம் இருக்கக்கூடியது கீழ்வானத்தில். கீழ்வானத்தில் இருக்கக்கூடிய நாம் வெளுத்து இருந்தால்தான் மேல்வானத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை பார்க்க முடியும்னு. கீழ்வானம் வெள்ளன்று அப்படின்னு சாச்சார் ஆண்டாள்னா, கீழ்வானம் வெளுத்து இந்த பூலோகமானது தெளிவாக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறா இல்லையா. ஏன் அப்படின்னால், சத்வரஜ்தமஸ் இது முதலான குணங்கள்னால மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் சிருஷ்டியானது ஏற்படும். எல்லாமே சமமாக இருந்தால் பிரளயம்தான் ஏற்படும் இல்லையா. அதுதான் மகா பிரளயம். மாறுபட்ட பிரகிருத்தியாக இருக்கிறபடினால தான் தமசு ரஜஸு இதெல்லாம் ஒரு நிரசிச்சுட்டு சத்வகுணத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலம் பிராத்தகாலம் இல்லையா. என்னதான் இந்த உலகத்தில் இதெல்லாம் கஷ்டம்னா கூட, நாம் தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு சுத்தமான சத்வகுணத்தை எடுத்துட்டு பிராத்தகாலத்தில் தனுர்மாச ஆராதனம் பண்ணால்தான் நமக்கு கை கூடும் இல்லையா. பிராத்தகாலம் இப்படிப்பட்ட காலம்தான். அதனால தான் பிராமே முகூர்த்தே உத்தாய அரிம் பஷேத் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்துக்கணும்னா சாத்விக குணத்துக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு, அதாவது சத்வகுணத்துக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு நிறம் எது அப்படின்னால் வெண்மை அப்படின்ற நிறம். அது மாதிரி எண்ணெய் வெள்ளுயிராக்க வல்ல அப்படின்னு சொல்கிறா இல்லையா. அது மாதிரி கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னால் கீழ்வானத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் மேல்மானத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா அனுகிரகிச்சான் இல்லை, அனுகிரகம் பண்ணான். அதனால் இந்த சம்சார சாகரமானது போய் நான் வந்து நித்தியமான ஸ்தானமாக இருக்கக்கூடிய மோட்சத்துக்கு நான் இப்போ போகிறேன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறார். ததுபாசி தவ்யம் அப்படின்னா, தது அப்படின்னால் ததுன்ற சப்தத்தினால் சொல்லப்படுறது என்னென்னா, இந்த இடத்துல பரமாத்மாவை உபாசிக்கணும் இல்லையா. ததுபாசனீயம்னு அர்த்தம் இல்லையா. அதுவும் எப்படின்னா பரமேஸ்வபூத்தம்னு சொன்னால், பரமேஸ்வபூத்தம்னா நித்திய விபூதி பரமாகாசம், அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானை உபாசிக்கணும் இல்லை. உபாசிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னால் தியாகம்தான் வேணும். தியாகம் ஒன்றுத்தினால தான் அவனை அடைய முடியணும். தியாகம்னா என்ன அப்படின்னால் வஸ்துவ தியாகம் பண்ணணுமா அப்படின்னா, அதெல்லாம் வஸ்துவ தியாகம் பண்ணுறது, இன்னொன்று தியாகம் பண்ணுறது, இதெல்லாம் சாமானிய தியாகம். எது தியாகம் கரெக்டான தியாகம்னா ஆத்ம தியாகம் மட்டும்தான் சரியான தியாகம். எப்படின்னா நம்மளுடைய பரத்தை கொண்டு போய் பெருமாளிடத்தில் கொண்டு போய் சமர்ப்பிச்சுறது, எல்லாமே உன் திருவடியிலே சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஆழ்வார் சொல்கிறார், நின்று நின்று பல நாள் உயிக்கும் இவ்வுடல் நீங்கி போய் சென்று சென்றாகிலும் கண்டு ஜன்மம் கழிப்பான் எண்ணி ஒன்றியொன்றி உலகம் படைத்தான். அதுவும் கல்ப கோட்டி யுகத்தில் ஒரு ஜீவனாவது அடியேன உள்ளபடி கண்டுண்டு உஜ்ஜீவிக்க கடவன் அப்படின்னு பரம காருண்யத்தினால பரமாத்மா உலகத்தை சிருஷ்டிக்கிறானா. இதை ஆழ்வார் சொல்கிறார் ஸ்பஷ்டமாக. அப்படி
பெருமாள் எதுக்காக சிருஷ்டிக்கிறான்னா, சரணாகத சசியமாலினியம் அப்படின்னு சொன்னார் இல்லையா சுவாமி தேசிகன், அந்த மாதிரி பயிரை வச்சுட்டு நாம் மேல் நோக்கி போக மாட்டோமா? ஒரு விவசாயி கிருஷி பண்ணுறதுக்கு காத்துட்டுருக்கா போல, அறுவடை பண்ணுறதுக்கு காத்துட்டுருக்கா போல, நெல் பயிரெலாம் இருக்கக்கூடிய நம்மளை பெருமாள் மேல் நோக்கி அழிச்சின்னு போகிறதுக்கு காத்துட்டுருக்கான் இல்லையா. அதுவும் இது ஆச்சாரியர்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த விஷயத்த. அதுவும் ரொம்ப கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு அனுமான பிரமாணத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு இடம் அது. அதுவும் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய்னா, பெருமாளில் தன்னுடைய ஹிருதய குகைக்குள்ளே வச்சுருக்கிறவாள் மட்டும்தான் உத்தமமான அதிகாரிகள்னு தெரிகிறது இல்லையா. மேல்வானத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த அதிகாரியை நாம் போய் தியானம் பண்ணணும். எப்படின்னா, ஹிருதி தியாத்வா ததந்தர்பூத பாவாத்மகா சர்வேஸ்வர சகசிரசீர்ஷம் புருஷம் ஆத்யந்தரஹிதம் சமஸ்தோபேதம் சர்வாத்மானம் சர்வகுணாக்யம் பகவந்தம் ஹிருதி தியாத்வா அப்படின்னு தியான விதானத்தை சாஸ்திரம் சொல்கிறது இல்லையா. சங்கு சக்கர கதாபாணியாக இருக்கக்கூடிய, பீதாம்பரதாரியாக இருக்கக்கூடிய, சர்வத்துக்கும் மூலமான பரமாத்மாவை சோபன மூர்த்தியை ஹிருதயத்தில் பிரதிஷ்டை பண்ணி தியானம் பண்ணணும்னு சொல்லுது. அப்படி தியானம் பண்ணக்கூடிய உத்தம அதிகாரிகள் யார் இருக்காளோ அவள் தான் கோதுகலமுடைய பாவாய், கோதுகலமுடைய அதிகாரிகள் அவர்கள் தான். குதூகலம், பகவத் விஷயமான ஒரு குதூகலம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. அப்போ யார் கோதுகலமுடைய பாவாய் யார் அப்படின்னால், அந்த கோதுகலமுடையவர்கள் ஆச்சாரியர்கள். அதுவும் பகவத் சரித்திரத்தை உள்ளே வச்சுண்டு தேக்கி வச்சு அதனால் பரமானந்தத்தை அடையக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் ஆச்சாரியர்கள் தானே. சரி, மாவாய் பிழந்தானே அது என்னன்னா, மாவாய் பிழந்தானோ ஆச்சாரியர்களே சொல்லலாம் அப்படின்றா பெரியவாள். ஆச்சாரியர்கள் மாவாய் பிழப்பார்கள், எப்படி பெரிய வாய் படைத்தவர்கள், அனர்த்தம் அபார்த்தம் சொல்லக்கூடியவர்கள், குதிருஷ்டிகளை ஆச்சாரியர்கள் தான் நிரசிப்பாள் இல்லையா. அப்போது ஆத்மாவை புறக்கணிச்சுட்டு பிரத்யக்ஷ பிரமாணம் ஒன்றுத்தையே பிரமாணமாக கொண்டிருக்கக்கூடிய பிரமாணமாக வச்சுருக்கிறவாள்லாம் இவர் ஆழ்வார் ரொம்ப ஸ்பஷ்டமாகவே நிரசிச்சுட்டார். அதான் ஆச்சியார் இந்த இடத்து சொல்கிறா, கோருகலமுடைய இந்த ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவார்னா, இவோ நம்ம நாம் பிரத்யக்ஷ பிரமாணத்தை மாத்திரம் எவன் வச்சுருக்கான், சாருவாக்கன் தான் வச்சுருக்கான். அப்படி அந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை மட்டும் கொண்டு ஆத்மாவை புறக்கணிக்கக்கூடியவர்கள் சாருவாக்கர்கள். இவன் வந்து ஆத்மாவை க்ஷணிக்கமாக சொல்கிறான் பௌத்தனை. இவாளையெல்லாம் நிரசனம் பண்ணுறாள் இல்லையோ, இப்படி நிரசிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்காள் இல்லையோ, அதனால் ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொன்னான். இப்போது ஆச்சாரியர்களை யார் மட்டமாக பேசுகிறாளோ, ஆச்சாரியர்களை யார் அதாவது பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாளோ இல்லையா, அவளுக்கெல்லாம் அடுத்த ஜென்மமானது கண்டிப்பாக உண்டுன்னு மனுஸ்மிருதி சொல்கிறது இல்லையா. அதுவும் எப்படின்னா, அடுத்த ஜென்மத்தில் என்ன பண்ணுவான்னா, ஸ்மசானத்தில் பட்டு போன மரமாக பிறப்பாளாம் இல்லையா, பிணங்கொத்தியாகவோ இல்லை காடையாகவோ வந்து, பிணங்கொத்தி கழுகோ இல்லை காடையோ வந்து அந்த மரத்தில் கொத்துமா, அந்த அளவுக்கு அவள் பிறப்பாளான். சரி, இப்போ இந்த பாசுரத்தினால சுவாபதேசத்தில் என்ன சொல்லப்படுறது அப்படின்னால், தேவாதி தேவனை என தேவாதி தேவனை அப்படின்னால் சாட்சாது ஆச்சாரியர்கள் தான் பகவானை காட்டிலும் மேம்பட்டவர்கள். அப்படி ஆச்சாரியர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று நாம் வணங்கி உபதேசம் பெற்றோமானால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ரஜஸ்தமோ குணங்கள்லாம் நிரசிக்கப்படும், தூர ஓடி போயிடும்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தினால சொல்கிறார். இது இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேச அர்த்தம். இப்போ இந்த பாசுரத்தில் ஆழ்வாரை எழுப்பக்கூடியதாக ஒரு அர்த்தம் இருக்கேன்னு பார்த்தால், அந்த அர்த்தத்தை பார்த்தால் இந்த பாசுரத்தினால நம்மாழ்வாரை எழுப்புகிறான். எப்படி எழுப்புறேன்னா, இந்த பாசுரத்தில் திரமிடோபனிஷத் சாரமானது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. திருவாய்மொழியினுடைய சாரமானது, திராவிட வேதமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியினுடைய சாரமானது இந்த இடத்துல சொல்லப்படுறதுன்னு. சரி, வேகமாக ஓடுற காலம் இது. சரி, இந்த விஷயங்கள்லாம் இப்போ நாச்சியார் சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அதுவும் இந்த இந்த மாதிரி ஜனங்களை உஜ்ஜீவிக்கிறதுக்கு யார் பிழைக்க போகிறார்கள்னு கேட்டால், தேசிகன் எடுத்திருக்கார் இதை இல்லையா, கிருத்தாதிஷு பிரஜா ராஜன்னு. கலா விச்சந்தி சம்பவம் கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணா க்வசித் க்வசித் மகாபாகாக திரமிடேஷு ச பூரிஷா தாமிரபர்ணி நதி எத்திர கிருத்தமாலா பயஸ்வினி காவேரி ச மகா புண்ணியா
பிரதீதீச்ச மகாநதி அப்படின்னு சொல்லி தாமிரபரணி நதிக்கரையில் நம்மாழ்வார் பிறந்த விசேஷத்தை இந்த இடத்துல சொல்கிறான் இல்லையா. நமோ ஹிரண்ய கர்ப்பாய ஹரையே சங்கராய ச வாசுதேவஸ்ய தாரஸ்ய சர்க்கஸ்தி சந்தகாரிணே அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகம் இல்லையா. பிரம்மாவா சமஸ்தத்தையும் படைக்கிறான், சங்கரன்ற திருநாமத்தோடு சமஸ்தத்தையும் முடிக்கிறான், வாசுதேவன்ற திருநாமத்தை கொண்டு சமஸ்தத்தையும் பரிபாலிக்கிறான். அதுவும் உண்டாக்குறுதல், நிலை பெறுத்தல், அழித்தல் அப்படின்ற மூன்று காரியங்களையும் மூணு ரூபமாக இருந்துட்டு பண்ணுறது யாருன்னா சாட்சாத்து பெருமாள் தான், விஷ்ணு மகாவிஷ்ணு தான்னு விஷ்ணு புராணமே இதை சொல்கிறது இல்லையா. ஆழ்வாரை சொல்கிறார், அவனும் அவனே அவனும் 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 அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா ஆழ்வாரே. அப்படி ஆழ்வாரை எழுப்பக்கூடிய நம்மாழ்வாரை எழுப்பக்கூடியதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. அதுவும் நம்மாழ்வார் பிறந்த சரித்திரம் நமக்கு தெரியும். அவர் பூலோகத்தில் பிறந்த உடனேவே இல்லையா நல்ல சாத்விகராகவே அவர் ஆயிட்டார். அதுவும் பிறக்கும்பொழுதே அவருக்கு ஒரு சரித்திரம் இருக்குது இல்லையா. அவரை பற்றி தேசிகன் சொல்லும்பொழுது, முன்னுரைத்த திருவிருத்தம் நூறு பாட்டும், முறையின் வரும் ஆசிரியம் ஏழு பாட்டும், மன்னிய நற்பொருட் பெரிய திருவந்தாதி மறவாதப்படி எண்பத்தேழு பாட்டும், பின்னுரைத்ததோர் திருவாய் மொழி எப்போதும் பிழையர ஆயிரத்தொரு நூற்றி இரண்டு பாட்டும், இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் எழிர் குறுகை வருமாறா இறங்குனியே. நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் இல்லையா. அப்படி இந்த இந்த நம்மாழ்வாரை எழுப்பக்கூடிய இந்த பிரபந்தம், இந்த கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடுன்னு சொல்லக்கூடிய இந்த பிரபந்தமானது நம்மாழ்வாருக்குன்னே ஏற்பட்டால் போல ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆகையினால் இது கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு அப்படின்றது சாமானிய அர்த்தத்துலேயும் சாஸ்திரார்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு, சுவாபதேச அர்த்தங்கள் சுவாபதேசத்தில் வேதாந்த அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆழ்வார் பரமா பார்த்தால் நம்மாழ்வாரை எழுப்பக்கூடிய இந்த பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம்னு சொல்லப்படுறது. இதிலேருந்து இதோட இன்றைக்கி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். மறுபடியும் ஒன்பதாவது பாசுரம் நாளைக்கு. கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.